குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆல்பா சேனல் நம்மளோட சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா எந்த எந்த இரத்த வகைகள் உள்ளது நீங்கள் எந்த வகை இரத்த பிரி பிரிவினை சார்ந்தவர்களுக்கு இரத்தம் வழங்கலாம் எந்த இரத்த பிரிவினை சார்ந்தவர் உங்களுக்கு இரத்தம் வழங்கலாம் என்பது போன்ற ஒரு சில சிறப்பான தகவல்களை பார்க்கலாம் இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இரத்தத்தின் வகைகள் ஹாரல் லேஞ்சீனர்ங்கிறவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில இரத்த வகையை கண்டுபிடிச்சிருக்காரு இவர் கண்டுபிடிக்கும்போது சொல்லி மூன்று வகையான ரத்தம் இருக்குதுன்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தார் இவரை ஃபாலோ பண்ணி இவரோட ஸ்டூடெண்ட் டிகாஸ் டிலோ மற்றும் ஸ்டைனிங்கிறவங்க நான்காவதாக ஏபின்னு சொல்லி ஒரு இரத்த வகை இருக்குதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மனிதனோட இரத்தத்தில் சில தனி சிறப்பு வாய்ந்த ஆன்டிஜன் அதாவது ஆக்ட் ஆக்லிட்டினோஜன் அல்லது ஆன்டிஜன் மற்றும் எதிர்பொருள் ஆக்லூட்டினின் அதாவது ஆன்டிபாடிகளும் காணப்படக்கூடியதாக இருக்குதாம் இந்த எதிர்பொருள்களானது இரத்த பிளாஸ்மாவில் காணப்படக்கூடியதாக இருக்குது இதில் ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி எதிர்பொருட்கள் காணப்படுகிறது அடிப்படையில் மனிதனோட இரத்தத்தை ஏபிஏபிஓன்னு சொல்லி நான்கு வகையில் பிரித்து பார்க்குறாங்க இதை ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளோ ஒரு டேபிள் மூலமாக நம்ம பார்க்கலாம் மொத்தம் நான்கு வகையான பிளட் குரூப் இருக்குது ஏபிஏபிஓ இந்த ஒவ்வொரு வகை இரத்த குரூப்லேயும் ஒவ்வொரு விதமான ஆன்டிஜன் காணப்படுது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு விதமான ஆன்டிபாடியானது பிளாஸ்மாவில் காணப்படக்கூடியதாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக இந்த இரத்தத்தை யார் யாருக்கு வழங்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு விபத்து ஏற்படும்போது உங்களுக்கு யார் இரத்தத்தை வழங்கலாம்னு சொல்லியும் பார்க்கலாம் முதல்ல ஏ வகை இரத்த குரு வகையை பார்க்கலாம் ஏ வகை இரத்த குரூப்பில் ஏ ஆன்டிஜன் ஆனது காணப்படக்கூடியதாக இருக்குது பிளாஸ்மாவை பொறுத்தவரை இதில் ஆன்டிபாடி பி ஆன்டிபாடி ஆனது காணப்படக்கூடியதாக இருக்குது நீங்கள் ஏ வகுப்பினை சார்ந்த ரத்த வகுப்பினை சார்ந்தவர்களாக இருந்தாச்சுன்னா ஏ மற்றும் ஏபி பிரிவினை சார்ந்தவர்களுக்கு இரத்தம் வழங்கலாம் அடுத்த நீங்கள் யார்கிட்டலாம் ரத்தம் உங்களுக்கு தேவைக்கு வாங்கிக்கலாம்னா ஏ மற்றும் ஓ பிரிவினர் ஏ குரூப்பாக இருந்தாலும் ஓ குரூப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ரத்தத்தை வாங்கிக்கலாம் அடுத்தது பி வகை பார்க்கலாம் பி வகை பி வகையில் பி வகை இரத்தத்தில் பி ஆன்டிஜன் காணப்படக்கூடியதாக இருக்குது இதில் காணப்படக்கூடிய ஆனது ஏ ஆன்டிபாடி காணப்படக்கூடியதாக இருக்குது நீங்கள் பி பிரிவு ரத்த வகையை சார்ந்தவர்கள் பி மற்றும் ஏபி வகையை சார்ந்தவர்களுக்கு இரத்தம் வழங்கலாம் உங்களுக்கு யார் இரத்தம் வழங்க வழங்கலாம் என்றால் பி மற்றும் ஓ வகுப்பினை சார்ந்தவர்களிடமிருந்து நீங்கள் இரத்தம் பெறலாம் அடுத்ததாக ஏபி பிரிவினை சார்ந்தவர்களுக்கு அவர்களோட உடலில் ஏபி ஆன்டிஜனானது காணப்படுது இவர்களுக்கு ஆன்டிபாடி எதுவுமே காணப்படுவதில்லை இவங்க யாருக்கு பிளட் வழங்கலான்னா ஏபி பிரிவினை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இவங்களால் ரத்தத்தை டொனேட் பண்ண முடியும் ஆனால் இவங்க யார்கிட்ட எல்லாம் ஏ பிரிவினர் ஏபி ஏபிஏபி மற்றும் ஓ பிரிவினர் அதாவது இவங்களை என்ன சொல்கிறாங்க அனைவரிடமும் இருந்து பெறுபவர் எல்லாத்துலேயும் இருந்து எந்த பிளட் குரூப்பாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் முதல்ல ஏபி குரூப்பில் உள்ளவங்களுக்கு ஏபி பிளட் கிடைக்கான்னு பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா ஓ குரூப்பை ஏற்றலாம் அதுவும் இல்லைன்னா ஏ அல்லது பியை அவங்க அவங்களோட பாடியில் ஏற்றுவாங்க அடுத்ததாக ஓ வகை இரத்த பிரிவு ஓ வகை இரத்த பிரிவை பொறுத்தவரை ஆர்பிசியில் ஆன்டிஜன் எதுவுமே இல்லை ஆன்டிபாடி ஏ மற்றும் பி ஆன்டிபாடி ஆனது இருக்குது இவங்க ஏ குரூப்பு பி ஏபிஓ அனைவருக்கும் வழங்கக்கூடிய ஒரு இரத்த பிரிவினராக இந்த ஓ பிரிவு இருக்குது அதனால தான் ஓ இரத்த வகையை சார்ந்தவர்களுக்கு யூனிவர்சல் டோனர் அனைவருக்கும் வழங்குபவர்னு சொல்லி பெறுவா சொல்லுவாங்க ஆனால் ஓ குரூப்பை சார்ந்தவர்களுக்கு ஓ குரூப்பை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ரத்தத்தை டொனேட் பண்ண முடியும் அடுத்ததாக ஆர்கெச் காரணி அதாவது இரத்தத்தில் பாசிட்டிவ் ம நெகட்டிவ்னு சொல்லி ரெண்டு விதாக பிரித்து பார்க்குறாங்க ஸோ இதை யார் கண்டுபிடிச்சார்னாச்சுன்னா லேண்டி ஸ்டெய்னர் மற்றும் வீனர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆர்ஹெச் காரணியை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பாசிட்டிவ் குரூப்பை சார்ந்தவர்களுக்கு பாசிட்டிவ் இரத்தத்தை தான் ஏற்றணும் நெகட்டிவ் இரத்த குறிப்பினை சார்ந்தவர்களுக்கு நெகட்டிவ் குரூப்பை தான் ஏற்றணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்